மாப்பிள்ள கிடைக்கிறதே இங்க பெரிய பிரச்சனையா இருக்கு. அது எப்படி பண்ணிக்கிறது? எல்லாருமே பண்ணிக்கலாம், கொஞ்சம் புசு புசுன்னு இருக்கும், நல்லா இருக்கும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் குறைய வச்சுக்கிட்டா போச்சு. நம்ம சோல வந்து ஒரு அழகான ஒரு பெண்கள் வந்திருக்காங்க. ஆனா நம்ம பார்க்க வந்த பொண்ணு இது இல்ல. நம்ம லெவலுக்கு எல்லாம் சாணி எழுறது, முள்ளு விறக்கிறது, விறகு தூக்குறது தான் சரியா வரும். ஏன்னா நம்ம முகத்தை கட்டா புடி. அவங்க கிட்ட என்ன கேள்வி பாத்தீங்கன்னா, நீங்க வந்து குண்டான மாப்பிளைய கல்யாணம் பண்ணிப்பீங்களா? மாட்டேன், கண்டிப்பா பண்ணிக்க மாட்டேன். பண்ணிப்போம் அப்படிலாம் இல்ல, எல்லாருமே பண்ணிக்கலாம், அது தப்புலாம் இல்ல. பண்ணிக்கிறது ஒரு பிசிக்கை வச்சு தானே ஒரு பையனை எப்படி கல்யாணம் படிக்கணும்னு நாங்கள் பார்ப்போம். ஸோ பிசிக் தானே ஃபர்ஸ்ட்டு. எது இருந்தாலும் சிக்ஸ் பேக்ஸ் பார்த்தாதா ஜிம்ஸ் கிட்ட மாதிரி இருக்கு இல்லை, 10 packs ரெடி பண்ணுறேன். குண்டாக இருக்கிறது, கருப்பாக இருக்கிறது, ஒல்லியாக இருக்கிறது அதெல்லாம் நம்மளுக்கு பெரிய மேட்டராக இருக்குது. அவங்க மனசு கரெக்டாக இருக்கா அது நம்ம புரிஞ்சு நடந்தால் போதும். நம்மளுக்கு ட்ரூவாக இருக்காங்களா, அவங்க பொய் சொல்லாமல் என்ன பண்ணாலும் கரெக்டாக இருக்காங்களா, அது இருந்தால் நம்மளுக்கு கரெக்டாக. குண்டாக இருக்கிற மாப்பிள்ளைய வந்து கல்யாணம் பண்ணால் அவங்க லைக் நிறைய நல்லா படிச்சுட்டு நல்லா சாரீ தான் ஓகே பண்ணிக்கலாம். இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் மினிமம் செக்யூரிட்டி இல்லாமல் லவ் பண்ண மாட்டாங்க. பையன் கிடைச்சாலே போதும், நான் எப்படி தான் கல்யாணம் ஆனதுக்கப்புறமா தொப்ப தான் போட போகுது. அது தொப்பை இருக்கிற பையனே கல்யாணம் பண்ணிட்டு போகலாமே. அழகுடா அழகுடா, யார் இல்லைனா அப்புறம் என்ன கல்யாணம் ஆனதுக்கப்புறம் குறைய வச்சுக்கிட்டா போச்சு. மனசு நல்லா இருந்தால் போதும், நேர்மையாக லாயல்ட்டியாக நான் இருந்தால் போதும். வேற என்ன ரீசன்? அது வந்துட்டு சப்பியாக அழகாக இருப்பாங்கண்ணா, ஜாலியாக இருக்கும். குண்டாக இருந்தால் கொஞ்சம் புசு புசுன்னு இருக்கும், நல்லா இருக்கும். அப்படி அப்படி ஃபீல் பண்ணுறேன், வேற எதுவும் இல்லை. சிவகார்த்திகேயன் டச்சர்ல இருந்தீங்கன்னா இவங்களை பார்த்து காண்டாக்ட் பண்ணுங்க ஓகேங்களா? பிரபு மாதிரி இருந்தாங்க, பிரபு மாதிரி ஆக்டர், தளபதி மாதிரி இருந்தா ஓகே, தளபதி மாதிரி ஃபிட்டா இருந்தா ஓகே.